ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் டாக்டர் திருவருள், எம்டி சித்தா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சித்தர்களை பற்றி பார்க்க போகிறோம். சித்தர்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம மைண்டுக்கு என்ன தோணுன்னா, அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக இருந்தாங்க. அவங்ககிட்ட நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் இருந்தது. அதை வச்சு தான் அந்த கூடு விட்டு கூடு பாயும் பற்றியெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் போகருங்கிற சித்தர் வந்து பழனிமலையில் வந்து முருகனுக்கு வந்து நவபாஷணத்தில் வந்து செல வச்சார். அதுக்கப்புறம் சில மருத்துவ குறிப்புகள்லாம் வந்து ஓலச்சுவடியில் எழுதி வச்சுருந்தாங்க. அதை வந்து இப்போ சித்தா ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு ஒரு பொதுவான எண்ணம் தான் மக்கள் மத்தியில் இருக்குது. இவ்வளோதானா சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்க அப்படின்னா, இது மட்டும் இல்லைங்க, நிறைய இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிறது வந்து அந்த கரணம்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். இந்த மனம், புத்தி, சித்தம் இந்த மூன்றையும் வந்து நல்வழியில் வந்து நேர்கோட்டில் நிறுத்தி தன்னிலைப்படுத்தி சித்தி பெற்றவர்கள் தான் இந்த சித்தர்கள். சித்தி பெறுதல் அப்படின்னா என்னென்னா, பீயிங் மாஸ்டர்ஸ் இன் சம் ப்ரொஃபஷன், அதாவது வந்து ஒரு ப்ரொஃபஷனில் வந்து நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிட்டா அப்படின்னா அது சித்தி பெறுதல் அப்படின்னு அர்த்தம். இவங்க தான் அதுதான் நம்ம சித்தர்கள்னு சொல்கிறோம். இந்த அவங்க வந்து எதுலெல்லாம் சித்தி பெற்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யோகம், ஞானம், வாதம், வைத்தியம் இதையெல்லாம் அவங்க வந்து சித்தி பெற்றாங்க. யோகம்ங்கிறது வந்து அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகம்னா என்னென்னா, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யேகம், தாரணை, தியானம், சமாதிங்கிறது தான் அஷ்டாங்க யோகம். இதில் வந்து இயமம்னா என்னென்னா, அதாவது நல்வழியில் வந்து நம்ம ஈடுபடுறது, நல்ல நல்ல எண்ணங்களே நல்ல எண்ணங்களையும் வந்து நினைக்கிறது, அதாவது பொய் பேசாமல் இருக்கிறது, திருடாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து இயமத்தில் வந்து சேரும். நியமம் அப்படின்னா அக தூய்மை, புற தூய்மை. அதுதான் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, புற தூய்மை நீரார் அமையும், அக தூய்மை வாய்மையாக காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னென்னா ஆசனம். ஆசனம்னா உங்களுக்கு என்ன எல்லாமே தெரியும், ஒரு போஸ்டரில் உட்காந்துட்டு வேறு எதையுமே நினைக்காமல் ஒருநிலைப்படுத்துறது தான் வந்து ஆசனம். இதை தான் வந்து திருவாதவர் அடிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஊனினை சுருக்கி உள்ளொளி பிரிக்கி. அதாவது நம்ம வந்து நம்மளோட பாடியை வந்து ஃபிசிக்கை வந்து மெயின்டைன் பண்ணால் தான் நமக்கு வந்து இன்னர் க்ளோ வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவாதவர் அடிகள். அதுக்கப்புறம் வந்து பிராணாயாமம்னு என்னென்னா, மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சிங்கிறத வந்து நம்ம ஆயுட்காலத்தை பெருக்கிறதுக்காக இருக்கக்கூடியது அந்த மூச்சு பயிற்சி. நம்ம வந்து தினமும் சுவாசிக்கிறத வந்து நிறைய சுவாசம் வந்து வீணாக போகிறது, அதை வந்து உள்ளே அடைக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆயில் வந்து, அதாவது லைஃப் ஸ்பேன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து வலியினை வையத்தில் அடக்கி பளிங்கொத்து காயம் பறிக்கணும் பிஞ்சாம் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து அந்த காற்றை வந்து உள்ள அந்த வாசியோகம் பண்ணும்போது அந்த காற்றை உள்ளே அடக்கும்போது நம்மளோட வயசு வந்து ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு சித்தர். அதுக்கப்புறம் என்னென்னா பிரத்யாகரம். பிரத்யாகரம்னா என்னென்னா, அந்த ஐம்புலங்களையும் வந்து அடக்கி மனசை வந்து வேறு எதையுமே வந்து நினைக்காமல் இருக்கிறது தான் பிரத்யாகரம். தாரணை அப்படின்னா சிங்கிள் திங்கிங். சிங்கிள் திங்கிங்னா சித்தர்கள் வந்து அந்த அஷ்டாங்கத்தில் யோகத்தில் ஈடுபடும் போது ஒரே திங்கிங்கில் தான் இருப்பாங்க, வேறு எதுலையுமே டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அஷ்டாங்க யோகத்தில் வந்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை வந்து அந்த ஆறு ஆதாரங்களை வழியாக கடத்தி சகஸ்காரத்தில் கொண்டு போய் வைப்பாங்க. சகஸ்காரத்தில் கொண்டு போய் வச்சுட்டு சிங்கிள் திங்கியாக இருப்பாங்க, அவங்க எதுலையுமே டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. எதை நோக்கி சிங்கிள் திங்கியாக இருப்பாங்க அப்படின்னா, இரையாற்றலோட நோக்கி சிங்கிள் திங்கியாக இருப்பாங்க. அதுதான் வந்து தாரணை. தியானம் அப்படின்னா என்னென்னா, அந்த சிங்கிள் திங்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிப்பீட்டடாக அவங்க வந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுதான் தியானம். சமாதி அப்படின்னா சமம் ப்ளஸ் ஆதி, அதாவது வந்து இரையாற்றல், அதாவது மூலப்பொருளோட இரண்டர கலத்தல் தான் சமாதி. இதுதாங்க அஷ்டாங்க யோகம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வாதம். வாதம்னா ரசவாதம். ரசவாதம்னா என்னென்னா, இந்த செம்பு, இரும்பு இதெல்லாம் வந்து தங்கமாக்குறது தான் வந்து ரசவாதம். இந்த ரசவாதம் அப்படின்னு சொன்னோடனே தான் ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. ஒரு சித்தர் வந்து, சித்தர்கள் பொதுவாக வந்து தவத்தில் ஈடுபடுவாங்க. தவம் களையும் போது அவங்களுக்கு வந்து பயங்கரமாக பசி எடுப்பாங்க, பசி எடுக்கும். உடனே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, திருவோடு எடுத்துகிட்டு பிச்சை எடுக்க போயிடுவாங்க. அப்படி ஒரு சமயம் தான் பிச்சை எடுத்துக்க பிடிக்க ஒரு ஊருக்கு போகும்போது தான் அந்த ஊரில் வந்து ஃபுல்லாகவே பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கதவை தட்டி இவர் வந்து பிச்சை கேட்குறாரு. அப்போ வந்து அந்த ஊரில் உள்ள பெண்மணி சொல்லுது, ஊர்லேயே பஞ்சம் வந்துருச்சுங்க, நாங்களே வந்து பசியே கிடக்கிறோம், ஒன்றுமே எங்களுக்கே சாப்பிட்றதில்ல, வீட்டில் வந்து ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லை, இருந்த தங்கத்தெலாம் வந்து எல்லாத்தையும் விற்று நாங்கள் சாப்பிட்டோம், இப்போ வந்து எங்ககிட்ட வந்து உணவு கேட்குறீங்களே, எங்ககிட்ட உங்ககிட்ட உங்களுக்கு தரத்துக்கு எதுவுமே இல்லைங்கய்யா, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை கேட்டு ரொம்ப வருத்தம் அடைஞ்ச சித்தர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஊரில் உள்ளவங்களெல்லாம் எல்லாரையும் தண்டரை போடுங்க, தண்டரை போட்டு வீட்டில் உள்ள பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஊர் மத்தியில் நிற்கிறேன், நீங்கள் எல்லாருமே பாத்திரத்தை எடுத்துகிட்டு அங்கே வந்துடுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை செய்கிறேங்க அப்படின்னு சொன்னோன்னே, இவரே என் பைத்தியக்காரராக இருக்கார், பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே வர சொல்கிறார், இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. உடனே எல்லாருமே இவர் பேச்சை கேட்டு எல்லாருமே பாத்திரத்தை எடுத்து வந்து வச்சுட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட நம்பிக்கை கிடையாது. ஆனால் வந்து இவர் என்ன தான் பண்ண போகிறாருன்னு பார்க்குறதுக்கு தான் எல்லோரும் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வராங்க. பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சோடனே இவர் என்னன்னா, ஒரு உலோகக்கலவை எடுத்து அந்த பாத்திரத்தெல்லாம் கொட்டுறாரு. கொட்டும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பாத்திரம் எல்லாமே வந்து தங்கமாக இருக்குது.
தங்கமானோன்னா இதை பார்த்த மக்கள் எல்லாருமே பிரமிச்சடைஞ்சாங்க. என்ன அது ஒரு தயிரமாக கொட்டினாரு தங்கம் ஆயிடுச்சுனா எல்லாரும் பார்த்து காலில் விழுந்து விழுந்து வணங்குறாங்க. அவரும் வந்து விடைபெற்று போகிறார். சில மக்கள் வந்து எங்களுக்கும் அந்த வித்தையை வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. உடனே வந்து ஒரு புன்முறுவலோடு அவர் வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறார். இதில் என்ன தெரியுதுன்னா இந்த அல்கெமிஸ் அப்படிங்கிறதுல வந்து இவங்க வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டாக வந்திருக்காங்க. சின்ன சின்ன உலகத்தெலாம் வந்து தங்கமாக்கி நிறைய மக்களுக்கு வந்து இவங்க சேவை புரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க இதில் வந்து மென்மேலும் அவங்க வந்து நிறைய சித்தி பண்ணியிருக்காங்க. ரசவாதத்தை பற்றிய குறிப்புகள் வந்து சித்தர் நூல்களில் வந்து விரிவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரசவாதத்தை வந்து எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் பெரிய க்வெஸ்சன் மார்க். ஏன்னா வந்து ரசவாதத்தை பற்றிய குறிப்புகள் எல்லாமே வந்து பரிபாஷையில் சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து எந்த மொழிகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுலாம் எல்லாமே பரிபாஷையில் இருக்கிறனால அதை ரசவாதத்தில் இறங்குறது ரொம்பவே ஆபத்தானது. சித்தர்கள் வந்து ரசவாதத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்களா, வேறு எதுவும் பற்றி சொல்லலையான்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் வந்து சொல்லாதே எதுவுமே இல்லைங்க, எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இந்த பிரபஞ்சத்தோட உருவாக்கம் இந்த எப்படி உருவானுச்சு எல்லாமே சொல்லியிருக்காங்க. திருமூலருங்கிற சித்தர் வந்து 9 ஆடை கூட 14 ஆடை அன்புறு மார்க்கங்கள் 6 உடன் ஆடை அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லியிருக்காரு. கோள்கள் 9 அப்படின்னு இந்த உலகம் வந்து 1700 பிறகு தான் வந்து ஒத்துக்குச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து 9 கிரகங்கள் இருக்குது. அது கூட நிறைய மில்கி வேல நிறைய நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரி நிறைய இருக்குங்கிறத வந்து சித்தர் திருமூலர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா அவங்களோட அஷ்டமா சித்திகள் மூலமாக வந்து தன்னோட உடலை வந்து ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு அவங்க வந்து அந்த விண்வெளியில் வந்து சஞ்சரித்து இந்த விண்வெளியில் சொல்லக்கூடிய அந்த பிளாக் ஹோல் அந்த வார்ம் ஹோல்னு சொல்லக்கூடிய அதில் வந்து ஒளியின் மூலமாக ஊடுருவி போய் பார்த்து எல்லா சோலார் சிஸ்டத்தையும் பார்த்துருக்காங்க. பார்த்ததுனால மட்டுமே தான் இது வந்து ரொம்பவே சாத்தியமாச்சு. அணுவால் ஆனது தான் இந்த உலகம் அப்படின்ட்டு ஜான் டால்டன் வந்து 1700 பிறகு தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே வந்து திருமூலர் வந்து அணுவால் தான் இந்த உலகமே ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து தன்னோட திருமந்திரத்தில் வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் அணுவில் அணுவினை ஆதி பிராணினைங்கிற ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு. இது மாதிரியே வந்து ஆட்டம் பற்றி நிறையவே சொல்லியிருக்காரு. இது எல்லாமே எப்படி அவங்களுக்கு சாத்தியமாச்சுன்னா அஷ்டமா சித்திகள் மூலமாக தான் சாத்தியமாச்சு. அது என்ன அஷ்டமா சித்தி அப்படின்னு கேட்குறீங்களா, அதன் மூலமாக தான் நிறைய விந்தைகளை வந்து சித்தர்கள் ஆளிருக்காங்க. அது என்னென்னா அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், வசித்துவம், ஈசத்துவம், இதுதான் அஷ்டமா சித்திகள். அனிமா அப்படின்னா என்னென்னா அணுவோட சின்ன உருவமாக போயிடுது, யார் கண்ணுக்குமே படாமல் போயிடுறது. இது மூலமாக வந்து கூடு விட்டு கூடு பாய முடியும், நிறைய வித்தைகள் பண்ண முடியும், இதுதான் அனிமா. மகிமாங்கிறது பெரிய உருவத்தை எடுக்கிறது. நீங்களாம் சில திரைப்படங்களை பார்த்துருக்காங்க, கடவுள் ஒரு பக்கம் இருப்பார், இன்னொரு பக்கம் வந்து எதிரி இருப்பாங்க, கடவுள் வந்து திடீர்னு வந்து ஒரு பெரிய உருவமாக எடுப்பார், இதுதான் மகிமா. லகிமாங்கிறது லேசான பொருளாக மாறிடுறது. கரிமாங்கிறது கடின பொருளாக மாறிடுறது. பிராப்திங்கிறது வந்து ஒரு பொருளை நினைக்கும்போது ஒரு பொருளை நினச்ச உடனே அடைகிறது தான் பிராப்தி. பிரகாமியம் அப்படின்னா வந்து விரும்பிய பொருளை அடைவது வந்து பிரகாமியம். வசித்துவம் அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து வசியப்படுத்தி அவரை வந்து கீழ்ப்படி வைக்கிறது தான் வந்து வசித்துவம். ஈசத்துவம்னா என்னென்னா ஈசனுக்கு நிகராக வந்து நம்ம மாறுகிறது தான் ஈசத்துவம். இதுதான் அஷ்டமா சித்திகள். இந்த அஷ்டமா சித்திகள் மூலமாக தான் சித்தர்கள் வந்து பல விந்தைகளை வந்து புரிஞ்சிருக்காங்க. சித்தர்கள் வந்து நிறைய குரூப்ஸாக இருந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா 15 சித்தர் இருக்காங்க, நவகோடி சித்தர் இருக்காங்க, நவநாச சித்தர் இருக்காங்க. இது மாதிரி நிறையா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு. இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு சித்தரை பற்றியும் இப்போ ஒரு ஒரு வீடியோலாம் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து ஆற்றிய என்னென்னலாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, என்ன அவங்க ஆற்றிய விந்தைகளை பற்றி வர வீடியோலாம் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரையும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் டாக்டர் திருவருள், எம்டி சித்தா.